முழுக்க முழுக்க ஆச்சரியங்கள் நிறைஞ்சதுதான் இந்த விலங்குகளோட உலகம். கம்பீரமும் கர்ஜனையும் சேர்ந்த சிங்கம், மனிதர்களுக்கு விசுவாசமா நடந்துக்கக்கூடிய நாய்கள், சேட்டைகள் நிறைஞ்ச பூனைகள்னு நிறைய விதமான விலங்குகள் நம்மளை சுத்தி வாழ்ந்தாலும், டைனோசர்கள் தொடங்கி பாம்புகள் வரைக்கும் நம்மள பயமுறுத்துற விலங்குகளை பெரும்பாலான உயிரினங்களை பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் சொல்லப்படுற ஊர்வன இனத்தை சேர்ந்த விலங்குகளா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில டேஞ்சரஸான ரெப்டைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா, கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். குரோக்கடைல் மானிட்டர்ஸ் முதலையவும் பள்ளியவும் சேர்த்து வச்சு உருவாக்கின உருவத்தில் இருக்கிற ஒரு ஊர்வன இனத்தை சேர்ந்த உயிரினம் தான் இந்த குரோக்கடைல் மானிட்டர்ஸ். இதுங்களோட அடையாளமே நீளமான நாக்கும் அதோட வாலும் தான். தன்னோட உடல் பாகத்தை விடவும் ரொம்ப நீளமான வாழ கொண்ட இந்த ரெப்டைல்ஸ் பப்புவா நியூகுனியா தீவுகள் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிகளில் உயரமான மரங்கள் மட்டுமே வாழக்கூடியது. அதிகபட்சமா 8 அடி நீளம் வரைக்கும் வாழக்கூடியதுங்க தான் இந்த பூமியில வாழக்கூடிய மிகப்பெரிய பள்ளி இனமாகவும் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட கொமேடோ டிராகன்களை விடவும் இது ரொம்ப ரொம்ப பெருசு. கொஞ்சம் விஷத்தன்மை கொண்ட இந்த பள்ளிகள் நம்மளை கடிச்சதுன்னா நிறைய வழி ஏற்படுத்தும். ஆஸ்திரேலியாவோட சில பூங்காக்கள்ல இந்த குரோக்கடைல் மானிட்டர்ஸ்ங்கிற பள்ளிகளை அதிகமாக வளர்த்துட்டு வராங்க. பைதான்ஸ் ரெப்டைல்ஸ் வகைகள்ல நாம அடுத்ததா பார்க்க போறதுதான் பைத்தான்கிற இந்த மலைப்பாம்புகள். விஷம் இல்லாத பாம்பு வகைகள்ல ஒன்னான இதுங்க டிஃபரெண்டான ஷேப், சைஸ் அண்ட் கலர்ஸ்ல இருக்கும். அதே சமயம் இதுங்களோட குணாதிசயங்களும் ஒன்னுக்கு ஒண்ணு வித்தியாசமான ஒன்னாவே தான் இருக்கும். இந்த மலைப்பாம்புகள் கிட்ட விஷம் இல்லைனாலும் ஹெவியான வெயிட் இருக்கக்கூடிய இந்த பாம்புகள் தன்னோட இறைய பிடிச்சதும் நெருக்கிய கொண்டு அதை முழுசா முழுங்கி ஏப்பம் விட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பல நாட்களுக்கு அமைதியா படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடும். வங்காளதேசம், நேபாளம், இந்தோனேஷியா, இலங்கை, அந்தமான் தீவுகள், தெற்கு சீனா, மியான்மர், பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகளையும் இந்த பைத்தான்கிற மலைப்பாம்புகள் அதிக எண்ணிக்கையில உயிர் வாழவும் செய்யுது. கேமலியன்ஸ் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தன்னோட நிறத்தை மாத்திக்கக்கூடிய பச்சோதிகளும் ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்த ஒண்ணுதான். அதோட மனிதர்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒண்ணுமே கூட. இருந்தாலும் வனப்பகுதிகளில் வாழக்கூடிய சில பச்சோதிகள் அக்ரஸிவான ஒன்னாவே இருக்கும். இந்த கேமலியன்ஸ் பத்தியும் அதோட நாக்கு பத்தியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயில் நீங்க பாத்திருந்தோம். நொடி நேரத்துல நாக்கு வெளியே நீட்டி தன்னோட இறைய மின்னல் வேகத்துல பிடிக்கக்கூடிய இந்த பச்சோந்தியோட நாக்கு பகுதி அதோட மொத்த உடல் நீளத்தை விடமும் 2.5 மடங்குங்கிற அளவுக்கு ரொம்ப பெருசான ஒன்னாவே இருக்கும். அந்த அளவுக்கு அதோட நாக்கு ரப்பர் மாதிரி ரொம்ப நீளும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். Crocodiles. ரெப்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாம்புக்கு அப்புறமா பார்த்ததுமே பதறி ஓட வைக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த முதலைகள் தான். ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவோட வெப்பமண்டல காடுகள்ல அதிகமான எண்ணிக்கையில வாழக்கூடிய இந்த முதலைகள் நிலம் மற்றும் நீர் ரெண்டுலையுமே வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதுலயும் ஆப்பிரிக்க காடுகளோட நீர்நிலைகளை வாழக்கூடிய உப்பு நீர் முதலைகள் தான் இதுல ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானது. சோ ஆத்து பக்கமா நடந்து போகும்போது அசால்ட்டா இருந்தா அடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் அதோட பசிய தீத்துக்கும் இந்த குரோக்கடைல்ஸ். அதோட சதையை கிழிச்சு மின்னு திங்க வசதியா இதோட தாடைகள்ல ரேசர் பிளேட் மாதிரி மொத்தம் 66 பற்கள் இருக்கும். அலிகேட்டர் முதலைகளை பத்தி தெரிஞ்ச நிறைய பேருக்கு அலிகேட்டருக்கும் குரோக்கடைலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்தாலும் உண்மையில ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது அதோட முன்பகுதியை வச்சு பார்க்கும்போது கூர்மையான வி ஷேப் அமைப்போட இருக்கிறது குரோக்கடைலாவும், யூ ஷேப்ல இருக்கிறது அலிகேட்டராகவும் இருக்கும். ஆனாலும் ஆக்ரோஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னுக்கு ஒண்ணு சலச்சுதல்னே சொல்லலாம். லிசார்ட்ஸ் அண்டார்டிகாவை தவிர இந்த பூமியோட எல்லா கண்டங்களையும் உயிர் வாழக்கூடிய ஒரு ஊர்வன இனத்தை சேர்ந்த உயிரினம் தான் இந்த பள்ளிகள். பொதுவா நம்ம எல்லாருமே விஷம் நிறைஞ்ச ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பாம்புகளை தான் குறிப்பிட்டு சொல்லுவோம். பாம்புக்காவது பல்லுல மட்டும்தான் விஷம். ஆனா உடம்பு முழுக்க விஷம் நிறைஞ்ச உயிரினம் ஏதாவது உண்டான்னு கேட்டா அது இந்த பள்ளிகள் மட்டும்தான். இந்த பூமியில நிறைய வகையான லிசார்ட்ஸ் உயிர் வாழுது. இதுவரைக்கும் 6000 அதிகமான பள்ளி இனங்கள் உயிரியல் ஆய்வாளர்களால அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒரு பள்ளி இனம் தான் இந்த கில்லா மான்ஸ்டர். ஓனான் வகையைச் சேர்ந்த இந்த வகையான கொடூர விஷ பள்ளிகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் அதிகமா வாழுது. பந்துகள் மறைஞ்சு வாழக்கூடியது பறவைகளையும் மற்ற உயிரினங்களோட முட்டைகளையும் வேட்டையாடி சாப்பிடுறதோட தன்னோட வாழ்பகுதியில தான் சாப்பிடக்கூடிய உணவுகளை சேகரிச்சு வச்சுக்குமா. இதோட விஷம் மனிதர்களை பெருசா பாதிக்கலனாலும் மற்ற உயிரினங்களோட நரம்பு மண்டலங்களை உடனடியா தாக்கி செயலுக்கு வச்சிடும். அதோட 2005 வருஷம் இந்த பள்ளியோட உமிழ் நீரிலிருந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வகை மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டர்டில்ஸ் கவசம் மாதிரியான ஓடுகளை முதுகு பகுதியில் கொண்டு வாழக்கூடிய ஊர்வன இனத்தை சேர்ந்த விலங்குகள்ல ஒண்ணுதான் இந்த ஆமைகள். ஊர்வன இனத்தை சேர்ந்த பாம்புகளும் முதலைகளும் இந்த பூமியில உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான இந்த ஆமைகள்ல இதுவரைக்கும் 300 அதிகமான ஆமை இனங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா ரெப்டைல்ஸ்னாலே குளிர் ரத்த பிராணி வகையை சேர்ந்ததுங்கிறதுனால இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சரையும் இதுங்களால மாத்திக்க முடியும். அதனாலதான் ஆமைகளாலையும் பாம்புகளாலையும் முதலைகளாலையும் தண்ணியிலையும் நிலத்திலையும் கூட உயிர் வாழ முடியுது. பொதுவா சாதுவான விலங்குகளுக்கு அடையாளமா இந்த ஆமைகளை தான் எல்லாருமே அடையாளம் காட்டுவாங்க. ஆனா உண்மையில கரடு தோற்றத்துல கடிச்சு குதறக்கூடிய ஆக்ரோஷத்தோட வாழக்கூடிய சில ஆமைகளுமே கூட இந்த பூமியில இருக்கு. அப்படியான சில ஆமைகளையும் அதுங்களோட அக்ரஸிவான பிஹேவியரையும் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொமோடோ டிராகன்ஸ்
இந்த கொமோடோ டிராகன்ஸ் பத்தியும் நாம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள பாத்துருப்போம். இந்த பூமியில வாழற ஸ்கேரியஸ்டான ரெப்டைல்ஸ்ல ஒண்ணுதான் இந்த கொமோடோ டிராகன்ஸ். உடும்பு ஒண்ணு மாமிசமல மாதிரி வளர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியதுதான் இந்த கொமோடோ டிராகன்ஸ். ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் அக்லியான உருவத்துல இருக்கக்கூடிய இந்த கொடூர பள்ளிகள் பெரும்பாலும் ஏற்கனவே இறந்து போன விலங்குகளோட இறைச்சிகளை தான் அதிகமா விரும்பி சாப்பிடுமா. அதனால இந்த இறந்து போன விலங்குகளோட மாமிசத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த கொமோடோ டிராகன்களோட வாய்க்குள்ளாரிய நிரந்தரமா தங்கிடுறதுனால இதுங்க நம்மள அட்டாக் பண்ணிச்சுன்னா அதுங்க மூலமா வாயில இருந்து பரவக்கூடிய அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஆபத்தான ஒன்னாவே இருக்கும். இந்தோனேஷிய தீவுகளை தான் இந்த கொமோடோ டிராகன்ஸ் நிறைய எண்ணிக்கையிலையும் வாழுதுங்க. ஸ்னேக்ஸ். இதுவரைக்கும் நாம பார்த்த பெரும்பாலான ரெப்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே விஷத்தன்மையோடவும் விகாரமான உருவத்தோடையுமே இருந்தாலும் மொத்த ரெப்டைல்ஸ் உயிரினங்களோட உலகத்தையுமே சைலண்டா ரூல் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த பாம்புகள் மட்டும்தான். சில பாம்புகள் அதோட கலர்ஃபுல்லான உருவத்தினால அட்ராக்டிவான ஒண்ணா இருக்கிறதோட மனிதர்களுக்கும் கம்ப்ளீட்டா ஹார்ம்லெஸ்ஸான ஒன்னாவே இருக்கும். அதோட வரி வரியான செதில்களோட உசு உசுன்னு சப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பாம்புகள் எது தன்கிட்ட மாட்டினாலுமே அதோட கதையை முடிக்க பல்லுல விஷத்தோட காத்துக்கிட்டு இருக்கும். அதுல இந்த கிங் கோப்ரா பாம்புகளை பாம்பினத்துக்கே ராஜானே சொல்லலாம். கார்டியோடாக்சிக் மற்றும் நியூரோ பள்ளியினங்கள்லயே ஒரு கியூட்டான அனிமல் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கெக்கோஸ் தான். ஆனா அதே சமயம் அழகு இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு அக்ரஸிவான ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்தது தான் இந்த கெக்கோஸ். உலகம் முழுக்க இருக்கிற வெப்பமான சூழ்நிலையை கொண்ட நிலங்கள்லையும் காடுகள்லையும் வாழக்கூடிய இந்த பள்ளிகள் அதிகபட்சமா 23 அங்குலம் வரைக்கும் வளர்றதோட இதுவரைக்கும் 1500 மேற்பட்ட வகைகள் இந்த பள்ளி இனங்கள்ல மட்டுமே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல டொக்கே கெக்கோஸ்ங்கிற பள்ளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா கடிக்கக்கூடியதாகவும் ஆக்ரோஷமானதாகவும் இருக்கும். இக்வானாஸ். ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்த உயிரினங்களை நாம் அடுத்ததா பார்க்க போறது தான் இந்த இக்வானாஸ். நம்ம வீட்டு பக்கம் எப்பவுமே சுத்தி தெரியக்கூடிய உடக்கான்களோட ஒரு அப்கிரேடடான வெர்ஷன் தான் இந்த இக்வானாஸ்னே சொல்லலாம். ஊர்வன இனத்தை சேர்ந்த இந்த உயிரினம் சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளை மட்டும்தான் அதிகமான எண்ணிக்கையில வாழுது. இதோட சேட்டையை பத்தி நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருந்தோம். தான் சுவாசிக்கக்கூடிய காத்துல ஆக்சிஜனோட அளவு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே குறைஞ்சு போச்சுன்னா இந்த இக்வானாஸ்ங்கிற உயிரினம் ஒவ்வொன்றா மயக்க போட்டு கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அமெரிக்காவோட சில இடங்கள்ல இந்த பள்ளிகள்னால அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டு பொதுமக்களுக்கு சில சமயம் இடையூறாம இருந்துட்டு வருது. பிளாக் கேமன். குரக்கடைல்ஸ் மற்றும் அலிகேட்டர்ஸ் மாதிரி இருந்தாலும் பிளாக் கைமன்ங்கிற இந்த வகை உயிரினம் ஊர்வன இனத்தை சேர்ந்த முதலைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மிருகம் தான். அமேசான் காடுகளோட சுற்றுச்சூழல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வேட்டையாடக்கூடிய மிருகமான இந்த பிளாக் கைமன்கள் ரொம்ப ரொம்ப கருப்பான உருவத்தில் இருக்கிறதோட குறைஞ்சபட்சமாவே ஒவ்வொன்றும் 16 நீளம் வரைக்கும் கூட வளருமா. அமேசான் காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்களோட உணவு சங்கிலி அமைப்பு பொறுத்த வரைக்கும் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் கைமன்களை ஒரு கொடூரமான கொன்றுணி மிருகம்னே சொல்லலாம். மனிதர்கள் யாராவது இதோட கண்களை சிக்கனா கண்டந்தோட்டமா வெட்டி போட்டு தனக்கு இறையா மாத்திக்கும் இந்த கருப்பு முதலைகள். ஜியன் ஸ்னேக். ஹோம் பிளான்ஸ்ங்கிற பேர்ல பூக்காத காய்க்காத தாவரங்களை நம்ம ஊர்ல வீட்டுக்குள்ளார தொட்டி செடியா வளர்க்குற மாதிரி நார்த் அமெரிக்கா பக்கம் யுரேகா பால்ம்ஸ்ங்கிற ஒரு வகை தாவரத்தை ஹோம் பிளான்ஸ்ல ஒன்னா நிறைய பேர் வளர்க்கறது உண்டு. மடகாஸ்கர் காடுகளை பூர்வீகமா கொண்ட இது ஏறத்தாழ மூங்கில் மரம் மாதிரியே தண்டுகளை கொண்டதா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மரங்கள் சில சமயம் பாம்புகளோட கூடாரமாகவும் மாறி இருக்கும். அப்படித்தான் இங்க ஒருத்தர் காட்டுக்குள்ளார இருந்த இந்த பட்டுப்போன மரத்தை வெட்ட ட்ரை பண்ணப்போ அந்த மரத்தோட பட்டையை உரிச்சதும் உள்ள இருந்து கொத்து கொத்தா நிறைய விஷ பாம்புகள் வெளியே வந்திருக்கு. மடகாஸ்கர் காடுகளை மட்டும் இதுவரைக்கும் 80 வகையான பாம்பு இனங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல நிறைய பாம்புகள் இப்படி காஞ்சி போன மரங்களை தேடி பிடிச்சி இப்படி சில சமயம் அதை தனக்கான தங்கக்கூடிய இடமாவும் மாத்திக்கிட்டு வருது. சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.